வணக்கம் நண்பா. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போட்டு இருக்கேன். ஆனால் வியூஸ் போக மாட்டேருக்கு, சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய தெருக்குத்து வீடியோ வந்துட்டு இருக்கு. அன்னாடிக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தினமும் வீடியோ வர்றது சாத்தியமாகும். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ஹலோ, வணக்கம் நண்பா. தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெரு
ரெண்டு பிள்ளை கோபாலமா அவர் வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு போனீங்களா? ஏமா சும்மா தூக்கத்துக்கு இருக்கிற தூக்கறவன பாத்தியா? என் பிள்ளை பாத்தியா? நான் கூப்பிடுறேன், நான் கூப்பிடுறேன் சாரி. அப்படியே நாங்க உங்க வீட்டுக்கு போயிருந்தாலும் குடிக்கிறதுக்கு என்ன இல்ல? எத்தனாயிரம் பேர், 60,000 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வீட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல எப்படி போக முடியும்? சரி வரலங்களா, கையில வந்து புடிச்சீங்களா? அப்ப வந்து நம்பர் மாறி பாப்பட கண்ணு தர
நீ இருக்கிற வீட்டுக்கு நான் தாங்கணும்னா நான் சின்ன பையன் நான் சின்ன பையன் அதனால நீ முட்டி போட்டேன்னா அண்ணா எட்டடுக்கு தயிர் போட்டாலும் சாப்பிடணும் மேல இங்க இன்னும் சாப்பிடணும் அதான் வந்து ஐதீகம் போதுமாண்ணா அண்ணா சாப்பிட்டோம் நாளைக்கு நாளைக்கு இரு அத்தைமார்களோடு கூட்டி விளையாடு கை போட்டு Yeah.
நானும் உங்களுக்கு சக்காலத்து ஆமா நீ எந்த மாளிகை மேல இது மாதிரி தெரியுது வணக்கம் நண்பா. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போட்டு இருக்கேன். ஆனால் வியூஸ் போக மாட்டேருக்கு, சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய தெருக்குத்து வீடியோ வந்துட்டு இருக்குது. அன்னாடிக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தினமும் வீடியோ வர்றது சாத்தியமாகும். நலகூபன் மணிகிரீபன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் சாபத்தால் மருத மரமாகவே இருக்கிறார்கள். அப்ப சாபது எங்களுக்கு எப்பொழுது விமோச்சனமாகும் என்று கேட்கும் போது, பகவான் கடனாக பிறக்க போகிறார், அப்ப அவருடைய தாயா விடக்கூடிய அசோகையை ஒழுங்கை பிரித்து கட்டும் போது பகவான் உருளோடு இழுத்து வரும் போது அவர் பாதம் பட்ட உடனே உங்க சாப விமோசனமாக சொல்லிட்டாங்க அதன்படி தாய் அசோகை ஒழுங்கை கட்டிவிட்டது கட்டிவிட்டது. இந்த உருளை இழுத்து மருத மரத்தோடு உருளோடு இழுக்க வேண்டும். அவர்களுக்கு சாபம் ஆகட்டும் ஆகட்டும். இந்த உருள் அதை இழுத்திடவே இனிமேல் நலமாக வாழ வேண்டும் ஆசீர்வாதம். அம்மா அம்மா உன்னை இத்தனை சொல்லியும் இந்த உரல்ல கட்டி போட்ட, நீ எங்கன்னா ஒழுங்கா இருக்கிறியா? இப்ப நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ வீட்டுல அரண்மனையில இருந்தா இந்த தொந்தரவு தானே கொடுப்பீங்க. அதனால நீ
காலகம் சென்று காட்டுக்கு சென்று சென்று ஆடு ஆடு மேய்க்க வேண்டும் ஆடு மாடுகள் ஆடு மாடுகள் மேய்க்க வேண்டும் சரி அதனால நான் போறேன் அண்ணனையும் போறோம் சரி ஆனால் மேல் திசை போ அண்ணா இந்த கோபி பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து
நம்மள எவ்ளோ நம்ம அம்மா கிட்ட சொல்லாதெல்லாம் சொல்லி கலகம் செய்து அடிச்சதெல்லாம் அடித்து ஒரு லேசா விட கூடாது. நீங்க என்ன செய்றாங்க? துணியெல்லாம் ஆடையெல்லாம் களைந்து நிர்வாணமா குளித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த குளி முறை எடு இவங்களை மறைத்து வைத்துக் கொண்டு இவங்களை கொஞ்சம் ஆட்டம் காட்டி பாக்கணும். இங்கதான் இங்க காட்டு ¡Ay, no, 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 no
Hey,
பண்றன்னு சொல்லு போன பிறவியில் நான் ராமனாக பிறக்கும் போது நீங்க எல்லாம் முனிவர்களாக இருந்தீர்கள். அப்போ அப்ப நான் என்னுடைய தேகத்தை மேலே தொட்டு தீண்டி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு என்னதை கேட்கும் போது இந்த பிறவியில் என் மனைவி ஜானகி தவிர யாரையும் தொடமாட்டேன். அடுத்த பிறவியில் கண்ணனாக நீங்கள் கோபி பெண்களாக வந்து பிறந்தால் உங்களோடு நான் தீண்டி விளையாடி மகிழ்வேன். அப்படி என்று போன ஜென்மத்தின் பலன் இப்ப நீங்க வந்து கோபி பெண்களா பிறந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஏன் அந்த தண்டனை தெரியுமா? எதுக்கு? இரவு ஆனாலும் பகலானாலும் சரியே, இரவுல வரக்கூடியவன் சந்திரன், பகல்ல வரக்கூடியவன் சூரியன், அவங்க எல்லாம் கண்கண்ட தெய்வம். அப்படி இருக்கும் போது நீங்க வந்து அம்மனமா நிர்வாணமா குளிக்க கூடாது, அது ஒரு பாவ செயல். அந்த செயலை உணர்த்துவதற்காகவே நாங்க இப்படி எல்லாம் செய்தோம். யானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அம்மனமா குளிக்க கூடாது, அது பெரிய பாவம். அது உணர்த்துவதாக தான் செய்தோம். சரி, எங்களை மன்னிக்க வேண்டும், நாங்க ஏதாவது தவறு செய்தோம். பெரியவர்களே, இப்போது பகவான் வந்து இந்த தயிர் கொடுக்க போறாங்க. ஆனா உங்களுக்கு யாரா இருந்தாலும் குழந்தை இல்லாதவர்கள் அந்த தயிர் சாப்பிட்டா கரெக்டா உங்க வயிற்றுல பகவான் பிறப்பார். அப்படி சாப்பிடும்போது வணக்கம் நண்பா. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போட்டு இருக்கேன். ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய தெருக்குத்து வீடியோ வந்துட்டு இருக்குது. அன்னாடிக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தினமும் வீடியோ வர்றது சாத்தியமாகும். ஆ, போகலாம். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சுன்னு அண்ணாமலையார் நாடக சபாலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்ள. நன்றி. நன்றி, வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.